ஒரு பெண்ணை வந்துட்டு கொலை செய்யப்பட்ட இடத்துல அந்த வழியை நடந்து செல்றவங்க எல்லாத்தையுமே ஒரு பெண்ணுடைய ஆவி வந்துட்டு ரொம்பவே பச்சையா கெட்ட வார்த்தைகள்ல திட்டிருக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே வந்துட்டு அந்த ஆவி துரத்தி அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பலரும் தெரிவிச்சிருக்கிற ஒரு திகிலூற்ற சம்பவம் தான் இப்போ ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு என்னது ஆவி வந்து கெட்ட வார்த்தை பேசுச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவமானது இப்போ ஒரு சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இந்த திகிலூற்ற சம்பவத்துல முழுமையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்கிலாந்துல இருக்க சொமசெட் அப்படிங்கிற பகுதியில டெத் உமன்ஸ் டிச் அப்படிங்கிற மாதிரி ஒரு திகிலூற்ற இடம் இருக்கிறதா சொல்லப்படுது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வால்போர்டு அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்துட்டு அந்த இடத்துல வச்சு அந்த பெண்ணுடைய கணவர் ஜான் அப்படிங்கிறவரு தன்னுடைய மனைவி வால்போர்டு அவர்களை ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அதே இடத்துல ஷிர்லே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணோட உடல் அந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துல முதல்ல கொலை செய்யப்பட்ட வேல்போர்டு அப்படிங்கிற பெண்ணுடைய கணவர் ஜான் அவர்களை கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டாரு அதுக்கப்புறமா அந்த டெத் உமன்ஸ் டிச் அப்படிங்கிற இடம் வழியா யார் நடந்து சென்றாலும் எதிர்பாராத விதமா ஒரு பெண்ணுடைய குரல்ல பச்சையா கெட்ட வார்த்தைகள்ல திட்ட சம்பவமானது தொடர்ந்து அங்க அரங்கேறிட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறது மட்டும் இல்லாம யாரும் இங்க வரக்கூடாது அப்படிங்கற மாதிரி சொல்லி அந்த வழியா செல்றவங்க எல்லாரையுமே ஒரு உருவம் வந்துட்டு துரத்திக்கிட்டு வரதா பலரும் இந்த அதிர்ச்சியான விஷயத்தை தெரிவித்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் அந்த வழியா சென்ற பலரும் வெள்ளை நிறத்துல பழங்கால ஆடையோட ஒரு பெண்ணை வந்துட்டு பல முறை பார்த்திருக்கிறதாகவும் இன்னும் சிலர் வந்துட்டு நீளமான கருப்பு நீரை கோட் அணிஞ்சு அதே பெண்ணை பல முறை சொல்லி பலரும் இந்த சம்பவத்தை பத்தி தெரிவிச்சிருக்காங்க இப்போ அங்க இருக்கிற ஒரு உள்ளூர் குழு வந்துட்டு ஆவிகளை கண்டுபிடிக்கும் நபர்களை வச்சு பார்க்கும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுடைய ஆவி அங்கேதான் சுத்திட்டு இருக்கிறதாகவும் அதுக்கப்புறமா இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆணுடைய உடல் ஆவியும் அங்கதான் இருக்கிறதாகவும் அந்த ரெண்டு ஆவிகளுடைய குரல் தான் அங்க எல்லாருக்கும் கேட்கறதா தெரிவிச்சிருக்காங்க மேலும் மேலும் அந்த ஆவி நிபுணர்கள் வந்துட்டு அங்க இருக்கிற அந்த ஆவிகள்னால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த திகிலூற்ற சம்பவமானது எல்லார் மத்தியிலையும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க